வணக்கம். புதுவை அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை அமைச்சரவை கூட்டம் முதல்வர் வைத்தியலிங்கத்தின் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முதல்வர் வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அமைச்சர்கள் வல்சராஜ், ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தலைமை செயலர் சந்திரமோகன், நிதி செயலாளர் மற்றும் பல்வேறு துறை செயலாளர்கள், கலெக்டர் ராகேஷ் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சொத்து வரி மறு மதிப்பீடு தொடர்பாக பேசப்பட்டது. மேலும் கோவில் இடத்தை குத்தகை விடுவது தொடர்பாகவும், சாலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கோவில்களை அகற்றுவது சம்பந்தமாகவும், அரசு பள்ளிகளுக்கு தலைவர்கள் பெயரை சூட்டுவது தொடர்பாகவும் பேசப்பட்டது. நேற்று மாலை 5:30 தொடங்கிய இக்கூட்டம் இரவு 7:30 வரை நடைபெற்றது. புதுவை மாநில திமுக அமைப்பாளர் பொறுப்புக்கு போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பி சிவக்குமாரின் ஆதரவாளர்கள் அனைத்து தொகுதியிலும் இருந்து ஆதரவு தெரிவித்து மனு தாக்கல் செய்தனர். புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் திரு எஸ் பி சிவக்குமார் தனது பணியை வெகு சிறப்பாக செய்து வருகிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் திமுக உட்கட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் துவங்கியது. அதன்படி புதுவை மாநில திமுக அமைப்பாளர் பொறுப்புக்கு போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பி சிவக்குமார் அவர்கள் தலைமையில் அனைத்து தொகுதியில் உள்ள கழக உடன்பிறப்புகள், ஊர்கிளை மற்றும் உட்கிளைக்கு மகாலட்சுமி மற்றும் ரீனா மகால் ஆகிய இடங்களில் மனு தாக்கல் நடைபெற்றது. மனு தாக்கலின் பொழுது தொகுதி செயலாளர்கள் ராஜ்பவன் பேட்ரிக் மோகன்ராஜ், நெட்டப்பாக்கம் மதி என்கிற சுப்புராயன், உப்பளம் செல்வபாண்டியன், குருவிநத்தம் ஹரிகிருஷ்ணன், திருபுவனை குப்புசாமி, உழவர்கரை ராமசாமி, பாகூர் பாஸ்கர், அரியங்குப்பம் ராமசிவபாலன், ஊசுடு நார கல்யாண சுந்தரம் மற்றும் அரும்பார்த்தபுரம் சோமு, செல்லிப்பட்டு பாலு, தக்ஷணாமூர்த்தி, மனோகர், மாணவரணி வேல்முருகன், லோகையன், ஜெயராஜ், சராசந்திரன், இளங்கோ, வில்லியனூர் செல்வம், பாலசுப்பிரமணியன், நடராஜன், பாலகிருஷ்ணன், முருகன், விஸ்வநாதன், அன்பு சூரியன், அமிர்தலிங்கம், முத்துகிருஷ்ணன், பாண்டுராசன், தணிகாச்சலம், குணா, திருபுவனை பார்த்திபன், ரமேஷ், தயாளன், குமரன், குமரவேல், கதிரவன், உப்பளம் ரவி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் சென்றிருந்தனர். தேசிய அட்டவணை இனத்தவர் ஆணையர் லதா பிரியாகுமார் தலைமையில் சிறப்பு கூறு நிதி குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் தேசிய அட்டவணை இனத்தவர் ஆணைய உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி அட்டவணை இனத்தவர் நலசங்க பிரதிநிதிகள் கலந்தாய்வு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேசிய அட்டவணை இனத்தவர் ஆணைய உறுப்பினர் லதா பிரியகுமார் தலைமை தாங்கினார். ஆணையத்தின் மாநில இயக்குநர் தசரதன், புதுச்சேரி அரசின் சிறப்பு செயலர் ராகேஷ் சந்திரா, ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அசோகன் மற்றும் அதிகாரிகள், அட்டவணை இனத்தவர் நலசங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் மற்றும் பல்வேறு கட்சிகள், தாழ்த்தப்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்பொழுது தேசிய ஆணையரிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிரதிநிதிகள் எடுத்துக் கூறினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் புதுவை அரசை வணங்கி நூதன உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர் சங்கத்தினர் வாரிசு அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட 159 தினக்கூலி ஊழியர்களை காலியாக உள்ள நிரந்தர பதவிகளில் பணியமர்த்த கோரி ஒருநாள் விடுப்பு எடுத்து புதுவை அரசை வணங்கி நூதன உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் சேஷாச்சலம், பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் தனராசு ஆகியோர் துவக்கி வைத்தனர். சங்கத்தின் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு செயலாளர் பிரசன்னா முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் சுதர்சன் மற்றும் பொருளாளர் பரிமளரங்கன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் சிறப்புரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையினை வலியுறுத்தினர். நிறைவாக கதிரவன் மற்றும் தேவராஜ் நன்றி கூறினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் முன்னாள் தலைமை காவலரிடம் பெண்கள் கொள்ளையடைத்த 12 லட்சத்தை போலீசார் மீட்க காரணமாயிருந்த ஆட்டோ ஓட்டுநர் சுவாமிநாதனுக்கு டிஜிபி வர்மா கையெழுத்திட்ட பாராட்டு பத்திரத்தை சீனியர் எஸ்பி அதுல் கதாரி வழங்கினார். புதுவையில் ஓடும் பேருந்தில் கடலூரைச் சேர்ந்த முன்னாள் தலைமை காவலர் கலிய பெருமாளிடம் 12 லட்சத்தை கொள்ளையடித்த 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். பணத்தை கொள்ளையடித்த சில மணி நேரத்திலேயே ஆட்டோவில் ஏறிய அப்பெண்களின் நடவடிக்கையால் சந்தேகமடைந்த ஆட்டோ டிரைவர் சுவாமிநாதன் அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதன் பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆட்டோ டிரைவரின் செயலினை பாராட்டி காவல்துறை தலைமை சார்பில் பாராட்டு பத்திரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டிஜிபி வர்மா கையெழுத்திட்ட பாராட்டு பத்திரத்தை சீனியர் எஸ்பி அதுல் கதாரி ஆட்டோ டிரைவர் சுவாமிநாதனிடம் வழங்கினார். அப்பொழுது எஸ்பி நந்தகோபால், இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கரதாஸ் மற்றும் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவைக்கு வந்துள்ள கர்நாடக மாநில தங்கரத ரயிலை ஆளுநர் இக்பால் சிங் பார்வையிட்டார். பெங்களூரில் இருந்து தங்கரதம் சொகுசு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. 7 நாட்கள் சுற்றுலா செல்லும் இந்த ரயில் 88 பயணிகளுடன் புதுவை வந்தது. பெங்களூரில் புறப்பட்ட இந்த ரயில் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுவை வழியாக மீண்டும் பெங்களூர் சென்றடையும். முக்கிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க வசதியாக பயணிகள் செல்ல கர்நாடக அரசு சொகுசு பேருந்து ரயில் நிலையத்தில் நிற்கும். பயணிகள் பேருந்தில் சென்று சுற்றி பார்த்த பின் மீண்டும் ரயிலில் பயணத்தை தொடங்கும். இதில் 7 நாள் சுற்றுலா செல்ல ஒருவருக்கு 120,000 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த ரயிலில் ஆடம்பர பங்களா, கேளிக்கை விடுதி, நீச்சல் குளம், பொழுதுபோக்கு வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளது. புதுவைக்கு வந்த இந்த ரயிலை ஆளுநர் இக்பால் சிங் பார்வையிட்டு ரயிலில் இரவு உணவு அருந்தினார். அப்பொழுது வடக்கு எஸ்பி சிவதாசன், இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் மற்றும் ரயில்வே துறை பாதுகாப்பு அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவையில் கார் டயர் வெடித்து தாறுமாறாக ஓடி மின்கம்பத்தில் மோதிய விபத்தில் பங்கு சந்தை அதிகாரிகள் 2 பேர் பலியானார்கள். புதுவை லாஸ்பேட்டையைச் சேர்ந்த இப்ராஹிம் மகன் ஷேக் இஸ்மாயில், முத்தியால்பேட்டை விஸ்வநாதன் வீதியைச் சேர்ந்த தில்லைவேந்தன் மகன் முருகன், இருவரும் புசி வீதியில் உள்ள ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் நிறுவனத்தில் அதிகாரிகளாக வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இருவரும் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை ஆன்லைன் வர்த்தகத்தில் சேர்க்க அழைத்து பேசினர். நள்ளிரவில் பணிகள் முடிந்த பின்பு வீட்டுக்கு செல்ல சுரேஷ் தன்னுடைய காரில் ஷேக் இஸ்மாயில், முருகன் இருவரையும் அழைத்துச் சென்றார். அண்ணாசாலையில் ஆனந்தாயின் ஓட்டல் அருகே சென்றபொழுது காரின் வலது பக்க டயர் திடீரென்று வெடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுரேஷ் காரை நிறுத்த முயன்றார். ஆனால் கார் தாறுமாறாக ஓடி அருகில் இருந்த மின்கம்பங்கள் மீது வேகமாக மோதியது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. 2 மின்கம்பங்கள் சேதமடைந்து கீழே சரிந்தன. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே முருகன் பலியானார். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இஸ்மாயில் துடிதுடித்து இறந்தார். காரை ஓட்டிச் சென்ற சுரேஷ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து நடந்ததும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு கம்பிகள் அகற்றப்பட்டது. தகவல் கிடைத்ததும் போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன், ஏட்டு உமையபாலன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில அகில இந்திய விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் செய்தனர். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும், விவசாயத்தை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் நிலவழகன் தலைமை தாங்கினார். இதனையடுத்து தமிழ்நாடு விவசாய சங்க துணை செயலாளர் ஏழுமலை, விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் கலிவரதன், செயலாளர்கள் பத்மநாபன், துரைக்கண்ணு உள்ளிட்ட பலர் சிறப்புரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய மற்றும் விவசாய தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையினை வலியுறுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.